எங்கே போனாலும் மடக்கிறீங்களேக்கா, அப்படி தான் இலையில மடக்குனீங்க, இங்கே இன்றைக்கி அங்கே மடக்குறீங்க. இவ்வளோ க்ளோஸாக நான் பார்த்ததே இல்லைங்க முதலே. ஒரு மாதிரியா எனக்கு ஒரு மாதிரியா பயம் வருது. ஒரு ஒருவேளை உண்மையான பாம்பாக இருக்கும் அச்சுதலாம் பாம்பு. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு தி சேனல். நான் தான் ப்ளூ ரீடர் கோக்கல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஆக்சுவலாக நம்ம வீடியோ வந்து ரொம்ப வைரலாச்சுங்க. அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைட் வித் லோக்கல் கைஸ். அதுக்கு வந்து பார்ட் த்ரீ போடுங்க ப்ரோ, போடுங்க ப்ரோன்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, பார்ட் த்ரீ வீடியோ வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன் லேப்டாப்பில். அது எந்த ஃபோல்டரில் வச்சுருந்தா மறந்துட்டேன். ஆனால் அது கண்டிப்பாக தேடி பிடிச்சி நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, சாத்தனூர் டேமுக்கு தான் கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக இங்கிருந்து ஒரு 57 கிலோமீட்டர் இருக்குங்க சாத்தனூர் டேமு. ஒரு 1 ஹவரில் போயிடலாம். ஸோ நம்ம சேனலில் யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே அந்த பெல் பட்டன் தட்டிட்டு போங்க. ஏன்னா அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீ முதல்ல ஒரு நாள் ஸ்கூலுக்கு போ, அதுக்கப்புறம் எங்கே வேணால் வரலாம். போய்டுறம்மா. ஆ போயிடுமா நீ? ஆ போய்டுறம்மா. அவ்வளோதான் பியார், கிளம்பி வச்சு. இதாங்க எங்கள் ஊர் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் பருதுமலை அப்படின்ற ஒரு இடத்துல, அதுக்குள்ளே ஒரு கிராமம் பானம்பட்டு. அந்த கிராமத்தில் தாங்க நான் இருக்கேன். ஸோ எங்கள் வீட்டை சுற்றி எல்லாமே வயலாக தான் இருக்கும். நம்ம சேனலுக்கு ஒரு இன்ட்ரோ ஒன்று க்ரியேட் பண்ணுங்க. க்ரியேட் பண்ணலாம் நினைக்கும் போதெல்லாம் எதனா ஒரு வேலை வந்துடுது. நமக்கு இன்னும் அந்த மைக் பிரச்சனை போகவே போகலைங்க. நானும் எடிட் பண்ணும்போது பார்க்குறேன் கேட்குது. ஸ்டார்ட் பண்ணி 10,000 ஒர்த்துக்கு ஒரு பொருள் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் டெலிவரி ஆகலை. டெலிவரி ஆன உடனே கம்ப்ளீட் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். டைம் பார்த்தீங்கன்னா 11:15 ஆகுது. நம்ம ஒரு 12:15 போயிடலாம். சாத்தனூர் டேமில் அப்படி என்னடா இருக்குது கோக்கல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் சின்ன வயசில் போனேங்க. சின்ன வயசில் வந்து நான் ஒரு 5வது படிக்கும்போது போனேன். ஸ்கூல் டூர் கூப்பிட்டு போனாங்க. 2006 நினைக்கிறேன், 2006 இல்லை 2005 தெரியல. அப்போ போகும்போது வேறு லெவலில் இருக்குங்க எங்களுக்கு. அப்படி எப்படி தெரியுமா இருக்கும், ஹாய் ஜாலி. நம்ம வந்து ஒரு டூர் கூப்பிட்டு போயிட்டாங்க, ஒரு பெரிய பிளேஸ் கூப்பிட்டு போயிட்டாங்க. சாத்தனூர் டேம்ன்றது ஒரு இங்கேருந்து ஒரு 9 தூரம் இருக்குது அப்படின்லாம் நான் நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் அங்கே போனால் நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ண முடியாது. காலையில் போயிட்டு சாப்பாடு இங்கேருந்து அப்பா வந்து புளி சோறு கட்டி கொடுத்துட்டாரு. புளி சோறு, லெமன் சோறு, நானும் தங்கச்சி, அப்புறம் ஸ்கூல் எல்லாருமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் போன முடியாது. ஒரு பஸ்ஸில் போயிட்டு முதல்ல இருக்கோம், முதல்ல பண்ணை பார்த்துட்டு மீன் இருக்கோம், அங்கே மீன் வாங்கி சாப்பிட்டு அப்படியே 2 ஃபோட்டோ எடுத்த முடியாது. அப்போ வந்து ஃபோட்டோ காசு, நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து நம்ம ஸ்கூலில் வந்து காசு கொடுத்துடணும். இந்த இடத்துல ரோடு நல்லா தான் இருந்துச்சு பியார், ஆனால் பெருசாக போட்டுட்டு இப்போ ஸ்பீடாக போகக்கூடாது அப்படின்றதுக்காக இப்படி போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு இருக்கும்போது இது வரைக்கும் தான் ரோடு இருந்துச்சு, அப்போலாம் இதுவும் ஆகலை. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னு தெரில, ஆனால் பேரிகேட் போட்டு நிற்க வச்சுருக்காங்க. இந்த கண்டெய்னர் ஹைட் ஹைட்டாக எங்கே தான் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரில பியார். நானும் நிறைய டைம் பார்க்குறேன், ஹைட்டாக அப்படியே ஒரு கண்டெய்னருக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. என்ன எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை இந்த பைக்கு இல்லை வேறு ஏதாச்சும், பைக்கு இருக்கும், பைக் கண்டெய்னரில் போட்டு தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஆ, தூசி ஃபுல்லாக அடிக்குது. வேற ஏதாச்சும் அரிசி மூட்டைங்க அந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துகிட்டு போவாங்களோ. முன்னெல்லாம் லாரிலாம் பார்க்கும்போது பயம் பியார் எனக்குலாம். இப்போ பாருங்க, நம்ம லாரியே கட்டடிக்கிறோம். நான் சின்ன வயசில் போனது இல்லையா, ஸோ அதனால் எனக்கு ஞாபகம் இல்லை. இங்கேருந்து லெஃப்ட்டு தான் காட்டுது. லெஃப்ட்டு போனால் இது இதயா காலேஜ் போகிற ரூட் ஆச்சு. இங்கே இதயா உமன்ஸ் காலேஜ் இருக்குதுங்க, அதுக்கான வழி தான் இது. இப்படி போய் தான் போகணுமா? சரி, மேப் காட்டுறது போவோம். சுடுகாட்டில் எடுத்துகிட்டு போய் விடாமல் இருந்தால் சரி. ஸ்மால் பிரிட்ஜ் ஏங்க, இந்த ரூட்டில் வந்து ரோடு சூப்பராக இருக்குதுங்க. ஒரு இடம் கூட வந்து அப்படியே ஒரு பள்ளம் மோடு, அந்த எந்த குண்டு புள்ளிலாம் இல்லாமல் நல்லா இருக்குதுங்க ரோடு. ஆக்சுவலாக அம்மாப்பாளையத்துக்கு இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம அம்மாப்பாளையை தாண்டி தான் அதுக்கப்புறம் சாப்பிட்டு போகணும். பட் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாக இருக்குதுங்க. நான் எங்கள் ஊரில் இருக்கிற ரோடை இது கம்பேர் பண்ணும்போது சூப்பராக இருக்குதுங்க பியார். இங்கே பாருங்க, கார்னரிங் பண்ணுறதுக்கு நம்மளை அடிச்சுக்க ஆளையே கிடையாதுங்க. இங்கே பாருங்க, பெஸ்ட்டு கார்னர் நம்ம தான் பண்ணுவோம். ரூட்டில் எக்கச்சக்க கார்னரிங் பியார், நிறைய கார்னர்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீட் பிரேக்கரும் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக இது திருவண்ணாமலை டு பெங்களூர் ஹைவேங்க. இதுலையா போகணும் தெரியலையே. நமக்கு இந்த ஹைவே பார்த்தா என்ன தெரிலங்க, அடித்து தலைமை போல இருக்கு. டேக் த நெக்ஸ்ட் லெஃப்ட் அப்படின்னு காட்டுது பியார். நம்ம சாத்தனூர் டேம் கிட்டே வந்துட்டு பியார். ஆக்சுவலாக இன்னும் 4 கிலோமீட்டர்ஸ் இருக்குது.
ஆக்சுவலாக ரூட்டு மாற்றி போகிறோன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரைட் எடுக்கணும் அப்படின்னு காட்டுச்சுச்சு. நான் பேசிகிட்டே வந்தேன்னா அதனால் மறந்துட்டேன் யார் என்ன பார்க்குறது. ரைட்டு தாங்க. சாத்தனூர் அணை தங்களை அன்போடு வரவேற்கிறது திருவண்ணாமலை மாவட்டம். வாவ், இந்த ரைட்டு காட்டுது. எது ரைட்ரா? ஆக்சுவலாக பிஆர் இங்கே எங்கேயோ உள்ளே உள்ளே காட்டுது, ஆனால் எந்த ரைட்டுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. இந்த ரைட்டா இல்லை இது அடுத்த ரைட்டா அப்படின்னு திக்கிக்கியோ காட்டுது பிஆர் மேப்பு. எடுத்துகிட்டு போய் சுடுகாட்டு விட்டுறமோட்டு பயப்படுது. இப்படியே 3 கிலோமீட்டர் போகணுமா பிஆர்? ஆனால் சின்ன ரூட்டாக இருக்குது. ஒருவேளை மாற்றிக்கிட்டு போகிறோமா ரூட்டு? சாத்தனூர் டேம் இந்த வழி தானா? டேம் இல்லையா? இப்ப எப்படி போனோம்? இப்படி போயிட்டு சரி வெளியே சாத்தனூர் டேம் சொல்லிட்டு போர்டு வச்சிருக்கல, சாத்தனூர் அன்போடு வர இருக்குது. அப்படியே லெஃப்ட்ல போகுது அந்த லெஃப்டா? பெரிய ரோடு ஒண்ணு காமிச்சு இல்லனா? பெரிய ரோடு அந்த இடம். இப்போ நீங்க இப்படி வளைஞ்சு வந்தீங்கல்ல, ஆமா, நேரா போய் திரும்ப ரைட் கட் பண்ணீங்கன்னா நேரா டேம் அந்த ரூட் தான் போறோம். இது எல்லாம் தப்பா தான் காமிக்கும். சொல்ல மேப்ல அதான் நான் அப்பவே சொல்லிட்டே வந்தேன், மேப்ல ஏதோ கோளாறு கொடுக்க போகுதுறான்னு. அங்க ஏதாவது சிலான்மா இருக்கும்னு தெரியுமா? சாத்தனூர் டேம் இது பின்னாடியா? டோருக்கு தானே? டோருக்கு வரும் சாத்தனூர் இதானா ஃப்ரண்ட்? சரிடா. பெரிய ரோடு தானா? மல்லிகாபுரம்னு வரும் பாருங்க, அதோ மல்லிகாபுரம். சரி சரி, நான் அங்கேயே ஒருத்தர் நிறுத்தினா கை காமிச்சு இதுக்கு தான் நிறுத்தினோ நான். சரி, ஏதோ ஒன்று வந்துட்டேன், சைக்கிள் வந்தானே. சரி சரி, எல்லாருமே அதனால தான் இங்கே ரெடியாக உட்காந்துருக்கீங்களா அனுப்புறதுக்கு? ஆ சரி, போயிட்டுறா பாய். அவனே தான். நீ அங்கேயே கூப்பிட்டலடா? நீ என்ன அங்கேயே கூப்பிட்ட தானே? சரி சரி, போயிட்டா பாய். எங்க நான் அப்பவே கூகுள் மேப் பற்றி பேசிட்டு வந்தேன், எங்கேயோ எடுத்துட்டு போய் விட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வேலை இங்கே பசங்க நிறுத்தினாங்க, இல்லைனா என்ன வருது? நம்ம மாதிரிட்டு பின்னாடி, அதுவும் இது பின்னாடி வழியாங்க, பின்னாடி வந்து ஆற்றுக்கு போகிற வழியாக அது. ஸோ மேப்பில் வந்து தப்பாக கட்டுதான். நீங்கள் சாத்தூர் டேமுக்கு மேப்பில் போட்டு வரீங்கன்னா இது ஒரு பார்த்து வாங்க, இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. ஆக்சுவலாக சாத்தூர் டேம் மல்லிகாபுரம் அப்படின்ற ரூட்டு போய் தான் போகணுமா, ஆனால் அப்போவே நினச்சேங்க. இந்த கூகுள் மேப் நம்பி எங்கேயும் போவீங்க? இது நம்மளை எங்கே கொண்டு போய் விட்டுறது பார்த்தீங்களா? எங்கே கொண்டு நிறுத்திருக்கு பார்த்தியா நீ? கூகுள் மேப் ஏன்டா அப்படி போடுறதும் தெரியல. மா என்னம்மா மாடு சென்டரில் விட்டுருக்கா? மாடு நம்ம வண்டியை பார்த்து பயப்படுதுங்க. ஏமா நீயாச்சும் சொல்லிருக்கூடாது, இங்கே மடைக்கலாம்ல, நீயும் சொல்லாமல் அங்கே நின்றுருக்க. பாவங்க அந்த பொண்ணு. ஆனால் அப்போவே நம்மளை எல்லாரும் ஒரு மாடியை பார்த்தாங்க. ஒரு வேளை ஒரு மோட்டோ லாகர் இல்லையா, எல்லாரும் அப்படி நல்லா பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சி நான் போனான். இவன் பைத்தியக்காரன் பாருங்க, எப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க போல. ரோடு சூப்பராக இருப்பியா இருக்கு பாருங்களேன். எங்கேயோ ஒரு பேரிகேட் போட்டு நிறுத்திருக்காங்க, போலீஸ் வரணும்னு தெரியல. ஆமாங்க பிஆர், போலீஸ் தான், சாத்தனூர் போலீஸ் ஸ்டேஷன். எங்கே போனாலும் மடக்குறீங்களேக்கா, அப்படி தான் இலையில மடக்குனீங்க, இங்கே இன்றைக்கி அங்கே மடக்குறீங்க. என்ன ஊரில் போகிறீங்க? இங்கே தான் மாதிமங்கலம். தென்மாதிமங்கலம்? ஆமாம் ஆமாம், தென்மாதிமங்கலம், தென்மாதிமங்கலம் தான். ஓகே சார். நீங்களும்
போடுங்க சரிங்களா. ஹெல்மெட் எடுத்து நார்மலா ஸ்பீடு போவாங்க. ஓகே வேகமா போவீங்களா? பில்லியனுக்கும் அதே 1000 தான் ஃபைன். ஓகே 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 தேங்க் யூ. நல்ல போலீஸ் ஆஃபீஸருங்க. என்னன்னா பின்னாடி ஹெல்மெட்டு வந்து போடவே இல்லையா, ஸோ அதனால் பின்னாடி ஹெல்மெட்டும் போடணும், 1000 ருபீஸ் ஃபைன் போட்டுருவோம், நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஹெல்மெட் போட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியலையே. ஆக்சுவலாக பிஆர் சாதனுடைய மாட்டேங்க. ஆக்சுவலாக இங்கேயும் ஒரு போலீஸார் ஒருத்தர் இருக்கார் என்ட்ரன்ஸ்லேயும். இங்கேயும் டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆ பைக் உள்ளே எங்கே ஏற்றிக்கலாமாண்ணா? ஓகேண்ணா. ஆக்சுவலாக என்னென்னா ஒரு பைக்கு 10 ரூபா, ஆளுக்கு 5-5 ரூபா, மொத்தம் 20 ரூபாங்க. அங்கிள் கிட்ட கேட்டேன், நீங்கள் ஆனால் பைக் எங்கன்னா நிறுத்திக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்கள் பைக்லேயே கூட சுற்றி பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். பைக் எங்கன்னா நிறுத்திக்கலாம், எங்கன்னா சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். மக்கள் சாத்தனம் டேம் வந்துட்டோம். சாத்தனம் டேமில் வந்து என்ட்ரன்ஸில் பார்த்தாச்சு. என்ட்ரன்ஸ்க்கு அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு பார்க் இருக்கு பியார் இங்கே பார்த்தீங்களா. இங்கே ஊஞ்சல் அடிக்கலாம். ஊஞ்சல் இல்லை, இது வந்து மேலே கீழே இறங்கணும். இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் ஆடுறது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அங்கே ஒரு கிறிஸ்மஸ் செலர் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்துடும் பியார். ஆக்சுவலாக இதெல்லாம் இப்போ கட்டினாங்கன்னு நினைக்கிறேன். நான் சின்ன வயசில் வரும்போது தான் இதெல்லாம் இல்லவே இல்லை, ஆனால் அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை பியார். வாவ் சூப்பராக கட்டியிருக்காங்க. ஒரு மாதிரியா, எனக்கு ஒரு மாதிரியா பயம் வருது. ஒரு ஒருவேளை உண்மையான பாம்பா இருக்கும் வச்சுதெல்லாம் பாம்பு. கிறிஸ்மஸ் தல சூப்பரா இருக்கு பியர். கிருஷ்ணர், நானும் கிருஷ்ணர் தான், கோகுல கிருஷ்ணர். பொடி வாங்க நெக்ஸ்ட் எடுத்துக்கு போகலாம். அப்படியே அந்த கிருஷ்ணர் சிலையை பார்த்துட்டு ரைட்டில் வந்தீங்கன்னா இந்த யானை தும்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த தும்பிக்கையில் அப்படியே சர்க்கா மாறுற மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு பியார். ஆனால் நான் குழந்தையில இதெல்லாம் பண்ணது இப்போ எப்படி பண்ணுறது? வாடா பிஞ்சுக்கு போகுது பின்னாடி. டைனோசர் வந்து கலர் கலராக வச்சுருக்காங்க பாருங்க. இங்கே பார்த்தீங்களா சாத்தனூர் டேமில் இருக்கிற ஜுராசிக் பார்க். அழகான நேரில் உட்கார்றதுக்கு ஒரு பிளேஸ் பியார். ஆ தண்ணி இருக்குதே. ஆமாம் இந்த பக்கம் தண்ணி இருக்குது, நல்ல வேலை உட்காந்துருப்பேன். அங்கே பாருங்க நம்ம கூட வந்த பியர் ஆடிட்டு இருக்கோம் ஊஞ்சல்ல. அப்பா ஹலோ மக்களே, நம்ம இவ்வளோதான் வாரம் முழுக்க வேலை செஞ்சாலும் எப்படி சாட்டர்டே சண்டேல வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது ஒரு சுகம் இருக்கு, அவ்வளோ சுகம். ஆனால் மேலே வந்து குரங்கு டமா டமாரி தள்ளுது. எங்கே போனாலும் இந்த குரங்கத்தில் தாங்க முடியலங்க. எவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்தாலும் ட்ராவல் பண்ணுங்க பியார். நீங்கள் ட்ராவல் பண்ணீங்கன்னு வச்சிங்களேன் எல்லாத்தையுமே மறந்துட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் கொஞ்சம் R13 ஓட்டினீங்க இல்லை ஸ்போர்ட்ஸ் பைக் இது மாதிரி ஓட்டினீங்கன்னு வச்சிக்கல முதுகு வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதை மட்டும் கம்மி பண்ணுறது நம்ம வழி பண்ணோம். ஆக்சுவலாக ஹேண்டில் பல்ப் மாற்றணும், அது மேலே கொஞ்சம் தூக்கி வச்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் குரங்கு மற்ற உயிரினம் குடிக்கிறதுக்காக அங்கே தண்ணி தொட்டி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் சூப்பரில்ல. லெஃப்ட் சைடில் போட்டிங்க போகிறாங்க. அப்போ தண்ணி எவ்வளோ போகுது பாருங்கள். இங்கே ரைட் சைடில் இருக்குது பாருங்க, இதாங்க டேமு. இந்த மழை தண்ணி ஃபுல்லாக தண்ணி ரொம்ப இருக்கும்போது திறந்து விட்டாங்கன்னு வச்சு அடிச்சுட்டு வர தண்ணி. பிஆர் இதுதான் சாத்தனூர் டேமு, நல்லா பார்த்துங்க இங்கே பாருங்கள். ஆனால் இதில் தண்ணி வரும்போது பயங்கரமாக இருக்கும் பிஆர். இது வரைக்கும் தண்ணி அடிக்கும், இது ஃபுல்லாக இது வரைக்கும் தண்ணி அடிக்கும். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வரல, டேம் திறந்து விடல, அதெல்லாம் தெரியுது. இந்த பக்கம் பாருங்கள் தண்ணி அடிச்சு தலைக்கிட்டு வருது. முதலை பண்ணை சாத்தனூர் அணை. எங்களை பயமுத்துவாங்க வாத்தியார்லாம் வந்து. குட்டி குட்டி இருக்குது, இது ஒரு குட்டி இருக்குது பியார், நீங்களே பாருங்களேன். இங்கே பாருங்கள்
எல்லாமே குட்டி குட்டி முதலைங்க. அது ஒன்று இருக்கா, அது ஒன்று இருக்கா, அது ஒன்று இருக்கா, அது ஒன்று இருக்கா. மொத்தம் இதில் வந்து நாலு முதலை இருக்குது. இதுலேயும் குட்டி தான் பியார். நம்ம உள்ள கிள்ள விழுந்தோம்னு வச்சிங்களேன், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இதுதான் பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இன்னங்க அப்படி ஒரு பாறை மாதிரி இருக்குது அது மண்டை. இங்கே பாருங்கள் பாறை மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்களா கூட்டமாக இருக்காங்க. ஏய் கூட்டம் என்ன பண்ணுறீங்க? ஏய் இது என்ன நாயாடா, நீ கூப்பிட்றேன் முதல்ல ரெண்டு பிஸ்கட் போட்டால் வந்துடுனு. இந்த ஓ மை காட், தலைவனை பார்த்தீங்களா ஒழுகிட்டு இருக்கான். இவ்வளோ க்ளோஸாக நான் பார்த்ததே இல்லைங்க முதலே. ஓ மை காட், கொஞ்சம் திகிலாயிடுச்சு. முதல்ல தண்ணிக்குள்ள போக போகுது யார், போகல படுத்துக்கிச்சு. ரெண்டு முதலுமே போக போகுது யார். அழகாக போகுது அப்படியே பொறுமையா. இங்க பாருங்க ரெண்டு சண்டை போயிடுதுங்க. வா சவுண்டு பார்த்தீங்கன்னா அப்படியாரு, ஒரு மாதிரியான ஒரு கர்ஜிக்கிற சவுண்டு கேக்குது. மனுஷங்க தான் சண்டை போடுறாங்க, நீங்களும் சண்டை போடுறீங்க. என்னையே பார்க்குது படுத்துக்கிச்சு. அங்கங்கே சண்டை போடுவோம் பழகுது பியார். ரெண்டு ரெண்டு முதலையும் சண்டை போட்டு மூக்கு உடச்சிட்டு வந்து நிற்குதுங்க. அங்கங்கே அடிபட்டுருக்கு. இப்போ தாங்க ஒரு முதல்ல தண்ணியில் எலும்பி வந்து படுத்துருக்கு. இங்கே பார்த்தீங்களா இதில் இவ்வளோ இருக்கு பாடுறா. இதுக்கு கண்ணு எங்கே இருக்குது, காது எங்கே இருக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. காது இல்லையா? இதில் நல்லா தெரியுது போகிறோம் பியார், தண்ணியெலாம் அழகா அப்படி. முதல பண்ணிக்கு உள்ள ஒரு முதல பண்ண. வாவ் ஓ மை காட், இவ்வளோ க்ளோஸ் அப்ல நான் பார்த்ததே இல்லைங்க முதலே. இங்க ரெண்டு இருக்கு, மூணு இருக்கு. இதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் பெருசான ஒரு பண்ணை வளருது. ஓ இங்க பாருங்க எப்படி இருக்குது, இந்த பாருங்க லைனாக படுத்துட்ருக்காங்க. அப்படியே மேலே மேலே படுத்துருக்காங்க பாருங்க. மொத்த தண்ணி போயிடும். சுற்றி பாருங்க, சுற்றி பாருங்க. இதெல்லாம் எங்கள் தாத்தா கவர்மெண்ட்டுக்கு எழுதி கொடுத்துட்டாரு. ஏஷியாவிலே மிகப்பெரிய டேம் பியார். ஆக்சுவலாக இது அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அந்த அப்படி போய் அப்படி சுற்றிட்டு அங்கே போய் எண்ட் ஆகும் பியார். அவங்கள மீன் பிடிப்பாங்க. வெயிலாக இருக்கிறதுனால ரொம்ப நடக்க முடியல பியார், மூச்சு வர வாங்குது. எங்கள் மூச்செலாம் பார்த்தீங்களா ஆல்ரெடி கருப்பாக இருப்போம். இந்த வெயில் இன்னும் ரெண்டு கருத்து போய் கிரண் பொல்லாடு மாதிரி ஆகிட்டோம். கிரண் பொல்லாடு கொஞ்சம் கலராக இருக்கும்.
எஃப்ஐஆர் எல்லா இடமும் பார்த்து முடிச்சாச்சு. ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நிற்கிறோம். அப்புறம் அடுத்து ஒகேனகல் போகலாமா இல்லை கொல்லில்ஸ் போகலாமான்னு தெரியல. என் ஃப்ரெண்டு வந்து கொல்லில்ஸ் போகலான்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கான். அந்த ட்ரிப்பு போகலாமா இல்லை வேறு எங்கன்னா போகலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். இது எப்படியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் பிஆர். அது வரைக்கும் எல்லோரும் பத்திரமா சேஃபாக இருங்க.